படத்தினுடைய ஒரு முக்கிய கேரக்டர் வந்து விநாயகன் தான். எந்த அளவுக்கு இது வந்து இல்லை 35 லட்சம் தான் கொடுத்துருக்காங்களா என்னன்னு, ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தால் இது ரொம்ப பாவம். திடீர்னு சொன்னாங்க சிவராஜ் குமார் கூட கார் கொடுக்க போகிறாங்கன்னு, இன்னும் வந்து சன் பிக்சர்ஸை கார் ஷோரூம் மாதிரி ஆக்கிட்டாங்களே. இந்த ஜெயிலர் அப்படியே நகர்ந்து ஒரு அதிக வசூலை எட்டிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, தற்போது வரைக்கும் எவ்வளோ வசூலை சார் தாண்டி போயிட்டுருக்கு? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 700 கோடியை. ஆனால் விஜய் தேவகொண்டா குறித்து ஒரு செய்தி சார், அதாவது ஒரு 1 கோடி ரூபாயை 100 பிரித்து 1 லட்சமாக 100 குடும்பங்கள் தரப்போறாருன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப காலம். அந்த கை யாரோட கைன்னு கேட்டுட்டு இருக்காங்க சார். அவருடைய வாழ்க்கை நம்பிக்கைன்னு முடிச்சுட்டு போயிடலாமா? சமந்தாவோட கையா? STR 48 கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் மிக தீவிரமாக அந்த ஒரு படத்தை வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனுஷ் வந்து சமீப காலமாக ரொம்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொதப்பாததாக, திருப்பதிக்கு நயன்தாரா வந்து ஜவான் டீமோடு போகிறாங்களே, ப்ரீவே ஈவெண்ட்டுக்கு வர வேண்டித்தானே வந்து ப்ரொமோஷனுக்கு. அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நந்தா, இந்த 3-4 நாட்களில் அதிக அளவில் சினிமாவில் ஒரு மாறுதல்கள்லாம் உண்டாயிருக்கு. என்ன மாறுதல்னா, ஒன்றும் இல்லை, புதுசாக கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் கிஃப்ட்டு, அடுத்த நாள் கிஃப்ட்டு, அடுத்த நாள் கிஃப்ட்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அனிருத்துக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க ஜெயிலர் பட வெற்றியின் காரணமாக. நாம தான் அந்த வீடியோவில் பேசியிருந்தோமே. ஆமாம், ஜெய அனிருத்துக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம பேசி ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. கொடுத்துட்டாங்க சார். ஆனால் இன்னும் ஒரு நபருக்கு குறிப்பாக எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறது ரசிகர்கள் சும்மா ஒரு சில கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது. யார் அப்படின்னா, ஜெயிலர் பட வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கதைக்கு அழுத்தம் கொடுத்த நபர் அந்த விநாயகன் அந்த கேரக்டர் தான் சார். அந்த வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தாலே அவர் தான் சார். அவருக்கு சம்பளமாகவே குறைவாக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டப்போ ரொம்ப இதுவாகிடுச்சு. நானே கூட ஒரு வீடியோ பேசியிருந்தேன். ஏன்னா வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைனாலும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நான் விசாரித்தவரில் ஒரு 35 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து. இன்னும் இவ்வளோ பெரிய பேன் இண்டியா படத்தை எடுத்து ஒரு 700 கோடியை இது வசூல் செய்ய போகிறது. அந்த படத்துக்கு விநாயகன் தான் வந்து, படத்தினுடைய ஒரு முக்கிய கேரக்டர் வந்து விநாயகன் தான். அந்த மலையாள பேசி அப்படி வந்து வில்லனாக நிற்கிறது, எந்த அளவுக்கு இது வந்து இல்லை 35 லட்சம் தான் கொடுத்துருக்காங்களா என்னென்னு, ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தால் உண்மையே வந்து அது வந்து ரொம்ப பாவம். அவருடைய நடிப்புக்கு ஒரு செக்கும் ஒரு காரும் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஜெயிலர் படம் வந்து அந்த கதை நகர்ந்து போனதுக்கு காரணம் வந்து அவருடைய நடிப்புன்னு சொல்லியாங்க. கண்டிப்பாக ஜெயிலருக்கு பிறகு அவருக்கு அவ்வளோ பட வாய்ப்புகள் தமிழில் வந்து வருஷம் கட்டி நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் சம்பளத்தை ஏற்றிருக்காரோ, ஒரு சம்பளம் போட்டிருக்காரு, ரைட்டு. ஆனால் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இப்படி கார் கொடுக்கும்போது, கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தது. யாரோ திடீர்னு சொன்னாங்க சிவராஜ்குமார் கூட கார் கொடுக்க போகிறாங்கன்னு, இன்னும் வந்து சன் பிக்சர்ஸை கார் ஷோரூம் மாதிரி ஆக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. வந்து சரி, ஒரு படத்துடைய உற்சாகம், அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்தடுத்து படங்கள் தயாரிக்க போகிறாங்க. இவங்களுடைய முக்கியமான ஆட்கள், இவங்களுடைய கால் ஷீட்லாம் தேவை, இவங்களோட டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு டோக்கன் போட்டு வைக்கிறாங்க கிஃப்ட்டுன்ற பேரில். அடிமட்டத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அதுதாங்க நம்ம போன வாட்டியே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஷீல்டாவது கொடுக்கலாம் இல்லைங்களா? இவங்களுக்குலாம் கார் தராங்க சார், அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு தொகை கொடுத்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? இப்போ வந்து கொடுக்க வேண்டியதான், அது ஒன்றும் பெருசாகிட போகிறதில்ல. வந்து மொத்த பேரையும் கூப்பிட்டு 24 கிராஃப்டில் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா, எல்லோரையும் கூப்பிட்டு ஏடிஸை கூப்பிட்டு ஒரு பேருக்கும் தரலாம். விக்ரம் சமயத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பைக்கு கொடுத்தாரு கமலஹாசன், ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துன்னு போங்க அப்படின்னு. அது மாதிரி செய்யலாம். இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஒருவேளை சர்ப்ரைஸாக வச்சிருக்கலாம் சார், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மகிட்ட. இந்த ஜெயிலர் அப்படியே நகர்ந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோடய நல்ல அதிக வசூலை எட்டிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, தற்போது வரைக்கும் எவ்வளோ வசூலை சார் தாண்டி போயிட்டுருக்கு? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 700 கோடியை அந்த படம் வந்து நெருங்கி விட்டது. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த படம் ரிலீஸுக்கு 25 நாள் ஆயிடுச்சு. ஜெயிலர் 25 டேஸ்ன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடுத்தடுத்த வாரங்கள் வந்தால் ஒரு படம் கூட தேரலன்னு தான் ஒரு கசப்பான உண்மை சார். குஷின்னு ஒரு படம் வந்தது, அது சார் இங்கே இதுவாக தெலுங்குலலாம் வசூல் ரீதியாக அந்த படம் இருந்தது. இங்கே தமிழ் மக்களுக்கு அது கனெக்ட் ஆகலை. மற்றபடி எல்லா சில படங்கள்லாம் நல்ல படம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது எத்தனை பேர் உள்ளே வருவாங்கன்னு தெரியல, ஹீரோ வேல்யூ கிடையாது, ஆனால் மேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது. மற்றபடி எந்த படமும் ஒன்றும். ஆனால் விஜய் தேவகொண்டா குறித்து ஒரு செய்தி சார், அதாவது ஒரு 1 கோடி ரூபாயை 100 பிரித்து 1 லட்சமாக 100 குடும்பங்கள் தரப்போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப காலம். அதாவது வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, வந்து வெளிநாட்டு கூட்டுமை வருது. ஒரு 100 பேரை பிரித்து ஃப்ளைட்டில் கூட்டுமை, வெளிநாட்டு கூட்டுமை காமிக்கிறது. இப்போ அந்த 1 கோடி ரூபாயை பிரித்து ஒருத்தருக்காக கொடுக்கறது, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதை தாண்டி விஜய் தேவகொண்டான்னு பொழுது இப்போது இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக
இன்னும் சலசலப்பில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த கை. அந்த கை யாரோட கைன்னு கேட்டுட்டு சார். அவருடைய வாழ்க்கை நம்பிக்கைன்னு முடிச்சுட்டு போயிடலாமா? சமந்தாவோட கையாக இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான். ஏன்னா வந்து சமந்தாவுடைய அந்த வாழ்க்கை பயணம் நமக்கு தெரியும். வந்து நம்ம ஊர் சென்னை பல்லாவரத்து பொண்ணு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸு, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி சினிமாவில் வந்து இந்த லெவலுக்கு மணிரத்னம் படத்தில் கமிட் ஆகி டெஸ்ட் அவுட் எடுத்து நிராகரிக்கப்பட்ட பெண். எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அப்புறம் சில படங்கள்லாம் நடித்து நல்லா நடிப்பு வரல, அது இதெல்லாம் சொல்லி அப்புறம் தெலுங்குக்கு போய் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நாகார்ஜுனா ஃபேமிலியில் வந்து மருமகளாகி அங்கே சர்ச்சையாகி அங்கேருந்து வெளியே வந்து டைவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு எத்தனை கோடி வேணும் உங்களுக்கு ஜீவனாம்சம் அப்படின்னு, உன் பைசா 10 பைசா கூட எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்ன இடத்துல சம்மந்தாவுடைய உயரம் வேறு மாதிரியாக மாறிடுறது தான். அதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கு சொல்லலாம். மேபி வந்து என்ன இது வந்து இந்த கை ராஷ்மிகாவா சம்மந்தாவான்னு பேசிக்கிட்டு, ராஷ்மிகாவுக்கு வாய்ப்பே இல்லை. ராஷ்மிகா பார்த்திங்கன்னா வந்து 8-9 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையாக உயர்ந்து தனி கேரவன் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரவன் தான் எங்கே வேணாலும் வரணுமா. இந்தியாவில் எங்கே ஷூட்டிங் எடுத்தாலும் ராஷ்மிகா மந்தனாவுக்குன்னு ஒரு கேரவன் இருக்குது, ஸ்பெஷல் கேரவன். பாலிவுட் நடிகர்கள் அது மாதிரி வச்சுருப்பாங்க சார். அது ஆமாம், அதே போல் தான் வந்து அப்படியே அந்த கேரவனை இறக்குனீங்கன்னா ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, கூட பிடிக்கிற கேப்பில் நினைஞ்சிருவோம் இல்லைங்களா. அது நினையாத அளவுக்குலாம் பண்ணி வச்சுருக்காங்களா அதில். திடீர்னு அப்புறம் 2 இதோ தூக்கி வச்சுட்டு மீன் வறுக்கிறது, சமையல் பண்ணுறது, அது ஒரு குக்கை வச்சு வச்சுருந்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்காதான். இந்த அளவில் வந்து ராஷ்மிகா கிடையாதுன்னா அதனால் திருமணம் காதல் இந்த சர்ச்சைக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா சேதேவரகொண்டா சமந்தா அப்படின்னு இருந்தால் சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏறக்குறைய விஜய் தேவகொண்டா வந்து அந்த கை அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து சமந்தாவை தான் குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்துடைய ஓடுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு அப்படி கிடையாதுன்னு ஒரு தகவல் வந்தது. ஒரு சின்ன லவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது, அது அந்த காதல் வந்து திருமணமாக கூட முடியட்டும். எனிவே சார், அவங்களுக்கு அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நடக்காட்டி ரசிகர்கள் அப்பாடான்னு இவங்க கொஞ்சம் நிம்மதி மூச்சு விடுவாங்க சார். அப்படியே இவர்கள் எஸ்டிஆர் குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கே சார். அந்த படம் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது, ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் போயிருந்தாங்க. என்ன தான் ஆச்சு எஸ்டிஆருக்கு, என்ன சார் ஆச்சு? எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆர் 48 கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில் மிக தீவிரமாக அந்த ஒரு படத்தை வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இடையில் கார்த்திக் சுப்பராஜ் மாதிரியான டைரக்டர்கள்லாம் கதை கேட்டுருக்கிறதா ஒரு தகவல். அவருடைய கவனம் எடுக்க, ஏன்னா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் எஸ்டிஆருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், அது ஒரு 150 கோடியில் அந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக அதெல்லாம் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்தார். இப்போ என்னென்ன எஸ்டிஆர்னு சொன்னோடனே ரிப்பீட்டுன்னு வாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு மாதிரியான ஒரு டாக் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில் தனுஷை வந்து அப்படி புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவார், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன், கரெக்டாக இருப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய அந்த திருடா திருடி படத்தினுடைய 20வது வருடம்னு நினைக்கிறேன் அது. ஆமாம், இந்த இன்னியோட இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ உல்ட்டாவாக அப்போ வந்து சிம்புவை சொல்லி எஸ்டிஆரை சொல்லிகிட்டு இருந்தாங்க, 7 மணிக்கு ஷார்ட்னா 11 மணிக்கு வருவார், 4 மணிக்கெலாம் கிளம்பிடுவார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் நமக்கு தெரிஞ்சு இப்போ இங்கேனா எஸ்டிஆர் தரப்பில் சுத்தமாக மாறி போயிட்டு பயங்கர ஆன்மீகம், யோகா, தியானம், அதை தாண்டி தொழில் மேலே ஒரு பக்தி, 7 மணி கழிச்சுன்னா 6:30 மணிக்கே வித்து மேக்கப்போடு வந்து உட்காந்துடுறாராம். இங்கே பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து சமீப காலமாக ரொம்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொதுப்பாகதாக ஒரு தகவல். ஏன்னா D50, D51 அப்புறம் இந்தி படம் கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் போது கூட இந்த சிவராஜ்குமார் சார்ந்த காட்சிகளையும் போது இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தது உண்மைதானா சார்? அது உண்மைதான். என்னென்னா அது நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு பிறகு என்னங்க ஒரு மாடம் மாளிகை கூட கோபுரம் எவ்வளோ கட்டியிருந்தாலும் அதுக்குள்ளே மனைவி மக்கள் இருந்தால் தானே வந்து ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் வந்து போயஸ்காண்டல்னு அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டேன், அவ்வளோ பெரிய பங்களா கட்டிட்டானாலும் அது வந்து ஒரு விளக்கேற்றுறதுக்கு தன்னுடைய மனைவி இருக்கணும், விளையாடுறதுக்கு தன் குழந்தைகள் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த இது இருக்கும். அந்த இருக்கம் தான் அவரில் வந்து இன்னும் மீள முடியாத அளவில் இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதன் காரணமாக தான் தொழிலில் அந்த அளவுக்கு முன்ன மாதிரி வந்து முழு ஈடுபாடாக இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு 2 படம் ஐ மீன் வருஷத்துக்கு 1 படம் பண்ணாலும் நறுக்குன்னு சூப்பரான ஒரு படம் கொடுக்கக்கூடியவர் தனுஷ். அந்தளவுக்கு கதாபாத்திரமாக மாறுறாரு, தற்பொழுது எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியும். அப்படி இருக்கவர் நீங்கள் சொந்த பிரச்சனையின் காரணமாக தான் சினிமாவை சரியாக கவனிக்கவில்லைன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, சொந்த பிரச்சனை. ஆமாம் சார், உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஒர்க் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அழுத்தம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து? சார், அவ்வளோ பெரிய ஒரு
பெரிய மாளிகை கட்டினார் தன் மாமனார் வீட்டு பக்கத்தில். சந்தோஷமான விஷயம், ஒரு சாதாரண அப்பர் மிடில் கூட இல்லை, மிடில் கிளாஸ் பையன் தான் தனுஷ் வந்து. அவருடைய தந்தை அப்போ வந்து டைரக்டராக ஒன்று ரெண்டு அதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கார். அதை தாண்டி அவ்வளோ பெரிய இதோ மாமனார் ஈக்குவலாக கட்டிட்டார். அந்த அந்த கிரக பிரவேசத்தில் மனைவி இல்லை, மக்கள் இல்லை, மகன்கள் இல்லை, மனவேதனையாக தானே இருக்கும். அது ஆல்ரெடி நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி தனுஷ் மீது பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு சார், தற்பொழுது இது வேறையா? ஆமாம், என்னென்னா உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் தனுஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நீ பாலிவுட் ஹாலிவுட்டை தாண்டி அவர் கலக்கிட்டுருக்காருன்னு அதான் அந்த கதாபாத்திரமாக. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி எனக்கு மிரள வச்ச படம் இது, இத்தனை படம்லாம் அசுரன் மாதிரி ஒரு படம், அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ். அதெல்லாம் வந்து அப்படியேப்பட்டவருக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து இறுக்கமான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பார்க்குறாரு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது அவருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அப்படியே நயன்தாரா அவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கு, பார்க்குறீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திருப்பதியில் போய் பெருமாள் வெங்கடாச்சாலை பெருமாள் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த ஜவான் டீம், ஷாருக்கான், ஷாருக்கானுடைய மகள், அப்புறம் வந்து நயன்தாரா அப்படிங்க. திருப்பதிக்கு நயன்தாரா வந்து ஜவான் டீமோடு போகிறாங்களே, அதனுடைய ப்ரீவியூ ஈவெண்ட்டுக்கு வர வேண்டித்தானே வந்து ப்ரொமோஷனுக்கு. அதுக்கு மட்டும் வரமாட்டேன், இதுக்கு மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டாக்குள்ளே வந்து குழந்தைங்களுடைய பிக்கெல்லாம் போட்டு அதன் பிறகு அந்த ஜவான் சம்மந்தமான சில ஃபோட்டோஸ்லாம் பதிவிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஓகே, ஏன் நீங்கள் வந்து வரமாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து திரும்பவும் வந்து. ஒரு ஜவான், ஒரு பெரிய படம், ஒரு 1000 கோடி தொடப்போகிறது. இங்கே தமிழ் இயக்குனர் அட்லி அவர் வந்து அங்கே பேடையில் பேசுகிறாரு, என் டார்லிங் இருக்கணும் இதில் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு ராஜாராணின்னு ஒரு முதல் படம், அவருடைய முதல் படத்தில் அப்படி நீங்கள் நடித்து கொடுத்தனால்தான் அதுலேருந்து அவரால் வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது அந்த நன்றி கடன் கூட சொல்லலாம். அப்படி தான் அட்லி அந்த அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான். வந்திருந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய விழாவாக மாறி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வரமாட்டேன்றாங்க, என்ன அது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. திரும்பவும் இந்த விஷயம் தான் சொல்ல வேண்டி வருது நமக்கு. மறுபடியும் நம்ம சேனலில் பேசிட்டோம், தன்னுடைய சொந்த படம் அப்படின்னா அதுக்கு வராங்க வந்து. விக்னேஸ்வரன் படம்னா வராங்க, மற்ற படம்னா ஏன் வரமாட்டேன்றாங்கன்னு தெரியல. நயன்தாராவுக்கே வெளிச்சம். இது ப்ரொடக்ஷனில் இவங்க இந்த சினிமா கம்பெனிகள்லாம் இவெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சமயம் அக்ரிமெண்ட்டில் அதே போட்டுடுறாங்களா, சம்பளம் பேசும்போது அக்ரிமெண்ட் போடும்போதே உங்கள் சம பட சம்பந்தமான எந்த ஈவெண்ட்டுக்கும் நான் கலந்து கொள்ள மாட்டேன், ஒப்புதலா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறாங்களா? அஜித் அதை போட்டு கலந்து கொள்ள மாட்டேன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா ஏன், அப்படிப்பட்டவங்களை தாண்டி வேறு சிறந்த கதாநாயகிகள் யாரும் இல்லையா என்ன? அருமையான கேள்வி கேட்டிங்க. என்ன பண்ணுறது, இல்லாத ஊருக்கு எலும்பு பூ சக்கரன்னுவாங்க. அதுமாதிரி லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னு பேசி அவங்கள தான் இது பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ கதாநாயகிகள் திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. நயன்தாரா, இப்போ நம்ம நயன்தாரான்னு போட்டோன்னு பேசுகிறோம் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறோம். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தால் இன்னும் ஒரு பெரிய அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு உதவிகரமாக இருக்கு இல்லைங்களா? இது ஒன்றும் பெரிய பெரிய எந்த நடிகையும் வந்து பேருரை ஆற்ற போகிறதில்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சும்மா வந்து ரெண்டு ஒரு வார்த்தை பேச போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க, ஏதாவது வந்து ஒரு விஷயம் பேசும்போது அது ஒரு ஹைலைட் ஆகும். அன்றைக்கி பிரியாமணி கூட வந்து பேசியிருந்தாங்க, சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்கள்லாம் வந்து உரிமையில் விஜய் சேதுபதிலாம் உரிமை விஜய் சேதுபதி சொல்லிட்டு 132 தடவை அட்லி சார் அட்லி சார்னு சொன்னாங்க வந்து. பிரியாமணிக்கு தம்பி மாதிரி இருப்பார் அட்லி. வந்து ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான், ஒரு இயக்குனர் அப்படி தன்னை வந்து ஒரு பாலிவுட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அது அப்புறம் விஜய் சேதுபதி பேசுனது இப்படி ஏதாவது ஒன்று படத்தை பற்றி பேசியிருந்தால், அந்த விழாவுக்கு வந்திருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். சரி ஓகே, திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிகள் சார். வணக்கம்.